अस्मद्गुरुभ्यो नमः। पादुका सहस्रत्र नम स्वामी देशिकन प्रतिप्रस्थान भक्ति இரண்டாவது ஸ்லோகத்தில் பெருமாளினுடைய கிருப்பையை விட பாதுகையினுடைய கிருப்பை ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப கூடுதலானது. அதே மாதிரி பாதுகை தான் நம்மாழ்வார், பாதுகை தான் ஆச்சாரியார்கள். அந்த நம்மாழ்வார் மற்றும் ஆச்சாரியாளுடைய பிரிவு எம்பெருமானை காட்டிலும் அதிகம் உள்ளது. நம் கஷ்டத்துக்காக பரிந்து நமக்கு உதவுபவர்கள் ஆச்சாரியர்கள் பகவான் அல்ல என்பதை சொன்னார். அதுக்கு மேல இந்த மூணாவது ஸ்லோக தசவதன விதாபினாசம் பாஞ்சதோ யஸ்ய சக்ரே தசரத மனகோக்திம் தண்டகாரண்யயாத்ர சச பரத விமர்த்தே சத்யசந்தஸ்த்வயாசி ரகுபதி பத ரக்ஷே ராஜதானி பிரயாந்தியான. அதி அற்புதமா சாதிக்கிறார். ரகுபதி பத ரக்ஷே, ஹே ஸ்ரீராமனுடைய திருவடிகளை எப்பொழுதும் காப்பாற்றுகின்ற பாதுகையே. தசவதன, பத்து தலை பத்து முகங்களை உடைய ராவணனுடைய விநாசம் அழிவை நாசத்தை வாஞ்சதா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறதான எஸ்ய எந்த ஒரு ஸ்ரீராமத்ரானுடைய தண்டகாரண்யயாத்ரா, எம்பெருமான் தண்டகாரண்யத்துக்கு அழிந்திருக்கின்றான். தசரதம், தகப்பனாரான தசரத்தை அனகோக்திம், பொய்யில்லாத வார்த்தையை உடையவனாக சத்தியசந்தனாக சக்ரே எந்த பாதுகையான சச்ச அப்படிப்பட்ட அந்த ராமன் பரத விமர்த்தே, பரதனுடைய தொந்தரவினாலே அவன் கொடுத்த அந்த காட்டிலிருந்து நாட்டுக்கு திரும்பவே வேணும் அப்படிங்கிறதான ஒரு தியான பிரார்த்தனையினாலே ராஜதானிம், ராமனை காட்டிலும் உசத்தியான அவனுடைய பாதுகளை வசிஷ்டனுடைய சொற்படி தன் சிரசிலே வைத்துக் கொண்டு ராஜதானி அயோத்தியா பட்டணத்தை கொடுக்கிறான். அப்போ பிரதான்யதா அப்படி தொயா ஹே பாதுகா தேவியே நாளே சத்யசந்தா, ஒரு சத்தியவந்தனாக பிரதிஜை தவறாததாக ஆசி ஆனார். இப்போ ராமபிரான் சத்தியசந்தனாக ஆனார், பரதன் சத்தியசந்தனாக ஆனார், தசரத மகாராஜாவும் சத்தியசந்தனாக ஆனார். பாதுகையே, நீ லோகத்துல ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு தான் சொல்லுவா, ஆனா ஹே பாதுகையே நீ ஒரே கல்லால மூணு மாங்காய் அடிச்சுட்டேங்கிற மாதிரி சொல்ற. கைகேயிக்கு தசரதர் முன்பு ரெண்டு வரங்களை கொடுத்திருந்தாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதில் ராமன் 14 வருஷம் வனவாசம் போனோம் அப்படின்னு, ரெண்டாவதாகவும் முதலாவதாக பரதன் நாட்டை ஆள வேணும், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழ்வன் காண நின்னி புண்ணிய நதிகளாடி ஏழிரண்டாண்டில் வாவென் ரியம்பினன் அரசன் என்னாள்னு சொன்னாலோனோ, அதுல பரதனை நாட்டை ஆளும்படியாகவும் ஸ்ரீராமனை காட்டுக்கு போகும்படியாகவும் கேட்டுக்கொண்டது. அதை வியாஜமா வச்சுண்டு
இப்போ தசரத மகாராஜா தன்னை காட்டுக்கு போக சொன்னார். அதை தான் சிரமேற்கொள்ள வேணும்னு ராமபிரான் அதிலே உறுதியா இருந்தார். எதுக்காக அப்படின்னா, ராவண சம்ஹாரத்திற்காக ஸ்ரீராமன் காட்டுக்கு எழுந்தருளினார். அதனால் ஸ்ரீராமனுடைய அவதார காரியமும் மாறுது. தசருடைய வார்த்தையும் 16 வருஷம் காட்டுக்கு போன்னு சொன்னாரோனோ அந்த வார்த்தையும் சத்தியமாயிடுது. சரி, இப்போ பரதன் நாட்டையா ஏற்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறார். அப்படி பரதர் தன்னை நீதான் வரணும் நாட்டை ஆளணும் நிர்பந்தப்பட்டின போது, ஏ பாதுகையே, ராமனுடைய பிரதிநிதியாக நீ திரு அயோத்திக்கு எழுந்தருளாது இருந்தாயே, ஆனால் ரெண்டு காரியமும் கிடைக்கும். ஏன்னா ராமன் நாட்டுக்கு திரும்பி வரும்படியா இருக்கும், பரதனும் அரசுடமையை ஏற்க முடியாதவனாக ஆவான். அப்போ அந்த தசரனுடைய ரெண்டு வரமுமே பொய்த்து போயிடும். அந்த ரெண்டையும் உண்மையாக்கி பரதன் பாதுகை சொற்படி நாட்டை ஆள்வதற்காகவும் தான் ராவணனை கொல்வதற்காகவும் அந்த பாதுகையானது ராமனுக்கும் முழு சுதந்திரத்தை கொடுத்தது, அதே மாதிரி பரதாழ்வானுக்கும் கொடுத்தது, தானும் நன்னா ராஜ்யபாரம் பண்ணித்து. அது மட்டும் இல்ல, இப்போ தசரதன் நான் ரெண்டு வரம் கைகை கேட்டதுனால கொடுத்தான், ராமன் காட்டுக்கு போய் பரதன் நாட்டை ஆளவில்லைன்னா இப்போ அவன் சத்தியசந்தன் ஆக முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு வரம் பொய்த்து போயிட்டேன். அதனால பாதுகா பார்த்துதான் இந்த ரெண்டு பேரையும், ராமனுக்கும் ராவணாந்தகத்துல எந்த குறையும் ஏற்படப்படாது, அவன் மனமா சத்த கண்டினியூ பண்ணணும். அதே மாதிரி பரதனும் தான் இல்லைனாலும் பாதுகை சொற்படி கேட்டு அங்கே ராஜாவுக்கு பிரதிநிதியா இருந்துட்டு அவனும் ராஜ்யபாரம் பண்ணணும். தசரதனுடைய ரெண்டு வரமும் பொய்யாகவும் ஆகக்கூடாது, தசரதனையும் சத்திசந்தனாக்கணும். அதனால என்ன பண்ணித்தான், தான் ராஜ்யபாரம் பண்றதுக்காக பரதனுடைய தலையில ஏறிண்ட யோசிக்கப்பட்டான். கருத்து என்னன்னா, நல்ல ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இல்லாது போனால் பெருமாளாலே ஜீவன்களுக்கு ஒரு காலம் மோட்சத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு கருத்து. ராமன் தேவர்களுடைய பிரார்த்தனை கிணங்க அவா பிரம்மாதி தேவர்கள் சரணாகதி பண்ண அதை ஏற்றென்று அந்த ராவணனை கொல்வதற்காக அகம் மானுஷம் மன்னியேனு அந்த ராமாவதாரத்தை மனித ரூபத்திலே அவதரிச்சான். இப்போ இந்த தேவர்களுக்கு நான் ராவணனை கொல்றேன்னு அந்த வாக்கையும் காப்பாற்றணும். அப்படி அதை காப்பாற்றாத போனான்னா அவன் அசத்தியசந்தன் ஆயிடுவான் இல்லையா ராமன். அதனால இந்த பாதுகை பார்த்துதான் இந்த ராமனையும் ராவணனை கொன்னு அந்த தேவர்களுக்கு அவன் கொடுத்ததான அந்த அபய பிரதானத்தையும் காப்பாற்றணும். அதனால ராமன் காட்டிலேயே இருக்கட்டும், நாம போவோம் நாட்டுக்குன்னு பரதனோட நாட்டுக்கு. இதுல ராமன் மனசுல என்ன ஓடுறதுன்னா, காட்டுக்கு வந்தாதானே சீதா அபகரணமாகும், அப்பதானே ராவணனை சம்ஹரிக்க முடியும். அதனால இந்த தேவர்களுடைய பிரார்த்தனை அவ சரணாகதி பலிக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த பாதுகை தான் அரசாளணும். வசிஷ்டரும் அதைத்தான் சொன்னார். அதனால தண்டகாரண்யத்திலே தான் இருந்து கொண்டு தனக்கு பிரதிநிதியாக அந்த பாதுகளை ஏழை பண்ணி அந்த பாதுகை சொல் கேட்டு நீ ராஜ்யபாரம் பண்ணுன்னு பரதனை சொன்னான். இப்ப பரதனுக்கும் நாட்டை ஆளும் முடிந்து விட்டது. ராமனுடைய பாதுகைங்கிறதுனால ராஜா ராமன் தான்னு சொல்லி பரதனுக்கும் ஒரு சமாதானமாச்சு. தசரன் கொடுத்த ரெண்டு வரமும் அது சத்தியமாயிடுத்து. அதனால தசரதனையும் சத்தியசந்தனா பண்ணியாச்சு. இதுல தண்டகாரண்ய யாத்திரை எம்பெருமான் ஸ்ரீராமன் எதுக்காக பண்ணார்னா, ரெண்டு நோக்கங்களுக்காக பண்ணாராம். ஒன்று ராவண சம்ஹாரத்துக்காக முதல்ல, ரெண்டாவது
தசரதன் சத்தியசந்தன் இந்த உலகம் எல்லாம் அவனை பாராட்ட வேணும் அப்படின்றதுக்காக பரதன் வந்தான், தியானித்தான், நிர்பந்திச்சான், அழுதான், பிறந்தான், ராமா நீதான். இத்தனையும் பகவான் துளிக்க ஏத்துக்கவே இல்லை, திரும்பவும் இல்லை நாடு. ஆனாலும் ஏ பாதுகையே, நீ ரொம்ப புகப்புடன் அயோத்திக்கு திரும்பி வந்தாய். ஏ பாதுகையே, நீ போட்ட திட்டமா இது அப்படின்னு கேட்டு அந்த ராமனையும் சத்தியசந்தனாக்கணும், பரதனையும் சத்தியசந்தனாக்கணும். ரெண்டு வரம் கொடுத்தது, அந்த ரெண்டு வரமும் நல்லபடியா நாம நினைச்சு போயிட்டு இருக்குன்னு அந்த தசரதனையும் சத்தியசந்தனாக்கணும். இப்படி பாதுகை எழுந்தருள்வதாலே மூன்று பேர்கள் சத்தியசந்தனர்களாக ஆனார்கள் அப்படிங்கிறத அத்தி அற்புதமா இங்கே நம் சுவாமி தேசியன். சரி, இப்ப ராமன் பரதன் பிரார்த்திச்சானேன்னு திரும்பி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ராமன் பித்ருவாகிய பரிபாலனம் பண்ணல, அப்பா சொல்ல கேட்கல, அவன் அசத்தியசந்தனாயிட்டாங்கிற பேர் வந்துடும், சத்தியசந்தன் ராமன்கிற பேரு நிலைக்காது. 14 வருஷம் காட்டுல இருக்குதுதான், அதுதானே தசரதன் கேட்டுக்கொண்டது. அதனாலே அது என்ன ஆகும்? அப்போ பரதன் சொன்னான்னு திரும்ப முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா பித்ருவாகி பரிபாலனும் ஆகணும், ராவண சம்ஹாரமும் ஆகணும். இது ரெண்டுக்காகவும் அவன் ராமன் காட்டிலேயே இருக்கணும். இப்படி பாதுக மட்டும் அயோத்திக்கு திரும்பி வராமல் இருந்தா பரதனுக்கு அரசுரிமையும் கிடைச்சிருக்காது. ராமனும் வந்து நாட்டை ஆளுவதனாலே தசரதனுடைய 14 வருஷம் வனவாசம் போகணுங்கிறதான அந்த வருமும் அவனையும் சத்தியசந்தனாகி, தானும் அசத்தியசந்தனாகி, தன் அப்பாவையும் அசத்தியசந்தனாக்கி, பரதனையும் அசத்தியசந்தனாக்குவான். அதனாலே பாதுகா என்ன பண்ணித்தான், ஒரு கல்லுல 3 பங்காச்சுதான், சரி நான் போறேன் அயோத்தியாளுன்னு. அது அதி அற்புதமான இவைகள். சரி, பரதன் நிர்பந்தத்துக்காக நீ பாதுகாய தேவியை வந்தா, அப்போ இந்த பரதனுக்கும் சரணாகதின்னு ஒண்ணு பண்ணானே அதுக்கு பலன் இல்லாத போயிடுத்தேன்னு. பரதன் சரணாகதி பண்ணானே, சரணாகதி கண்டிப்பா பலிக்கும்னு சொல்றாளே, இப்போ பரதன் பண்ணதான சரணாகதி பலிக்கலையே அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம். ஆனால் நம் சுவாமி தேசிகன் அபயபிரதான சாரம்ங்கிறதான ஒரு ரகசிய கிரந்தத்துல அதி அற்புதமா அதுக்கு சமாதானம். பரதன் சரணாகதி பண்ணது அது சபலமா விபுலமானு கேட்டா அது சபலம்தான். ஏன்னா நிச்சயமா அது பலிச்சுது, ஆனா உடனே பலிக்கல, 14 வருஷம் கழிச்சு பலிச்சுது. ஏன் அது மாதிரி அது லேட் ஆச்சுங்கிறது ஒரு காரணம் சொல்றார். இப்போ ராமன் அவதாரம் எடுத்தனுடைய நோக்கம் என்ன? ராவணனை நிரசனம் பண்ணணும். அப்போ இந்த பரதனுடைய கேட்டு திரும்பி வந்தார்னா தசரதனுடைய வாக்கையை மதிக்கல, பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணலங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சமா இருக்கட்டும். இந்த ராவண சம்ஹாரம் இல்லாத போடுமே, அதனால இப்போ இந்த ஸ்டோர்ஸ்ல சொல்லுவா இல்லையா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஃபிஃபோன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி இங்க தேவர்கள் சரணாகதியை முதல்ல வச்சுண்டு அதுக்கப்புறம் இந்த பரதனுடைய சரணாகதிய அதுக்கு பலன 14 வருஷம் கழிச்சு பெருமாள் கொடுத்தார் அப்படிங்கிறதாக ஒரு அதி அற்புதமான இத இந்த பாதுகா சகஸ்ர ஸ்லோகத்தோட அபயபிரதான சாரத்தையும் நாம இப்படி பார்த்தாக்க கிருஷ்ணர் சரணாகதியில அண்ணா அது சொல்றார். அப்போ நமக்கு அது அண்ணாவே ராமன் பண்ணது சரி, ஒன்று அந்த
பரதாழ்வானுடைய சரணாகதி பலிக்கலேன்னு இல்லை, கொஞ்சம் விளம்பித்து பலிச்சுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணுமே தவிர சரணாகதி உட்காலும் பலிக்காத போகாது அப்படிங்கிறது. கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குணசாரிடே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.